ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாசர் இருக்குது ரெண்டு கிண்ணங்கள் இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்து சின்ன கிண்ணம் இன்னொன்று ஒன்று கொஞ்சம் பெருசு பெரிய சாசர் இது ஸோ இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சின்ன கிண்ணத்தை வச்சு இதை நான் மறைக்க முடியுமா அப்படின்னா மறைக்க முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பின்னாடி இருக்கிற பெரிய சாசர் வெளியில் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது இல்லையா ஆனால் அதே நேரத்தில் இப்படி நான் பண்ணேன்னா இந்த பெரிய சாஸ்தர் வெளியில் வரப்போ அந்த சின்ன சாஸ்தரை மறைச்சிடுது அப்போது இதை ஏன் அன்றைக்கி இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை அடிக்கடி நம்ம படிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வசனத்தை குறித்து நிறைய நம்ம காரியங்களையும் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பற்றி பேசுகிறப்போ எல்லாருமே இந்த வசனத்தை சொல்லி பேசுகிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நமக்குள்ளாகவே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பொழுது அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிலையில் தங்குவான்னா அப்போ நம்ம எங்கேயாவது போய் இருக்கணுமா நிழலில் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அப்போ அப்போ உண்மையிலே நம்ம நிழலில் இருக்கிறதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்ற அந்த அர்த்தத்தை நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சிந்திக்கணும் நமக்குள்ளாக ரெண்டு கிரியைகள் உண்டு நம்மளுடைய சரீரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது ஆவியானவருடைய கிரியைகளும் இருக்குது இல்லையா ரெண்டு பேருமே நமக்குள்ளாக இருக்கிறாங்க அப்போது நம்ம யாரை வந்து அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுகிறோம் செயல்பட விடுகிறோன்றதை பொறுத்து தான் நம்ம உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோமா இல்லை மறைவை விட்டு வெளியில் இருக்கிறோமான்றது நம்ம சிந்தித்து பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஆனால் ஆவியின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறப்போ நமக்குள்ளாக ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாக இருக்கிறப்போ என்ன நடக்கும் ஆவியானவர் நம்மளுடைய மாம்சத்தின் கிரியை எல்லாத்தையும் மறைச்சிடுவார் அப்போது அப்போ ஏன்னா அவர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படுறாருன்னு அர்த்தம் ஆனால் இதே நேரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆவியானவருடைய கிரியைகள் நம்மளோட வாழ்க்கையில் கம்மியாக இருக்குது ஆவியானவரை நம்ம செயல்பட விடாமல் தடுத்து வச்சுருக்கோன்றப்போ அப்போ என்ன நடக்கும் ஆவியானவர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படி இருந்தாலும் அவரையும் மிஞ்சி வெளியில் மாம்சத்தின் கிரியைகள் நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அப்போ நம்ம உன்னதமானவரின் மறைவில் இல்லை ஏன்னா சில காரியங்கள் இன்னும் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாளும் இந்த பின்னாடி இருக்கிற சாசர் உங்களுக்கு தெரியும் அப்போ இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுறார் உங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு ஒன்றியவா நான்கு நான்கு சொல்லுகிறது அந்த பெரியவரை வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கையாள்வதற்கு நாம் இடம் அளிக்கிறோமா இல்லை அவருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்குறோமா அப்போது அவருடைய முழு பாதுகாப்புக்குள்ளாக நாம் வரணும்னா அவரால் நாம் முழுமையாக நடத்தப்படணும் அப்படி நம்ம ஆவியானவரால் முழுமையாக நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த வசனம் உண்மையாகுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிரலில் தங்குவான்றப்போ அப்போ உடைய முழு மறைவுக்குள்ளாக நானும் நீங்களும் என்னைக்கு வரோமோ அன்னைக்கு முழு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார் நம்மளுக்கு அப்போ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சில சமயம் லிட்டரலாக அதை என்ன நினச்சிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் காத்திருந்தா நம்மளுக்கு அது பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்பட அனுமதிக்கும் பொழுது அது நமக்கு முழு பாதுகாப்பாக மாறும் யூ ஆல் ஹாவ் அ blessed அண்ட் அ happy டே காட் bless யூ